பட்டினத்தார் பாடலுக்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் தடை, இதெல்லாம் ஒரு பெரும் தடையாக, மனைவி தடை, பிள்ளைகள் தடை, தாய் தந்தை தடை, யாரும் தனித்திருக்க நினைப்பான். தனித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. விசை தெரிந்தவன் கும்பலே இருப்பான். எத்தொழில் செய்தாலும் ஏத வசதிப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தினார். அது மாதிரி எந்த தொழில் செய்தாலும் இருப்போம், அவனோட சிந்தை பூராவும் தலைவன் திருவடியிலே இருக்கும். அகத்தீஸ்வரன் 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 போயிட்டே இருப்பான். வியாபாரம் செய்வான், எல்லா தொழில் செய்வான், அரசியல் நாட்டுக்கும். அப்போ இந்த கூட்டம் தடை இல்லை. இந்த கூட்டத்தில் இருந்துகிட்டே சிந்தனையை உயர்த்தி கொள்வது, இதுக்கு தக்க ஆசான் இல்லை என்றால் திடீரென்று ஒரு வகையான எண்ண கிளர்ச்சியின் காரணமாக ஒரு மனசில் படும். எல்லாம் தடை, மனைவி இருக்கக்கூடாது, பசுபந்தம் இருக்கக்கூடாது, தாய் தந்தை இருக்கக்கூடாது, அது போய் இது போய், தாய் தந்தை போய், மனைவி போய்னு சொல்லி அம்பாடி விட்டு விட்டு கிளம்பிடுவான். போகும்போது ஏதோ 150 இருக்கும், ஏதோ 4 நாளைக்கு சாப்பிடுவான். அடுத்து பசி வந்துச்சுன்னா என்ன செய்வான்? போய் பேசத்தான் செய்வான், போய் பேசுவான், இல்லை எல்லாத்தான் ஏமாற்றுவான். இப்படி ஏமாற்றுவதனால் வினை சூழும். எந்த லட்சியத்துக்காக விட்டு விட்டு கிளம்பினானோ அந்த லட்சியத்தை அவன் அடைய முடியாது. அப்போ விஷயம் தெரிந்தவர்கள் தக்க ஆசான் என்ன செய்வான்? ஏன் வெளியில் போகிற அடுத்த நேரத்துக்கு உனக்கு உடம்புக்கு எந்த உணவு தேவைன்னு மனைவிக்கு தெரியும். அவர் வாழைக்காய் சாப்பிட மாட்டார், உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டார், அவர் சாப்பிட ஒத்துக்காது. அப்படின்னா அவ உன்னுடைய விருப்பத்தை உணர்ந்து உனக்கு உணவு தருவான். நீ வெளியில் போனால் அப்படி கேட்க முடியுமா, எனக்கு வாழைக்காய் வேணான்னு சொன்னேன், ஓ சாப்பிட்டு போயான்ட்டுருவான். அப்போ உணவு இந்த துறைக்கு முத உணவு அவசியம், உடை அவசியம். உணவு எந்த உணவு சாப்பிட வேண்டும்? புலால் இல்லாதிருக்கு, புலால் உணவு இல்லாதிருக்க வேண்டும். உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் முச்சக்கொட்டை சாப்பிட மாட்டேன், நான் இது வாழைக்காய் சாப்பிட மாட்டேன், அது வாயுன்னு சொன்னால் எவன் போடுவான் சொல்லு. வீட்டில் இருந்தே தேவையான உணவு, பசித்த பின் சாப்பிடுவது, அளந்து சாப்பிடுவது, எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு இந்த உடம்புக்கு உவும். சில பேருக்கு வாழைக்காய் பச்சை நிறையா சாப்பிடுவான், சில பேருக்கு உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடுவோம், ஒத்துக்கும். சில பேருக்கு அது ஒவ்வாது, உடம்புக்கு ஒவ்வாது. தனக்கு பொருத்தமான உணவு பசித்த பின் உடல் ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலன்றி ஒருவனுக்கு தவம் சித்திக்க முடியாது. உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவு சாப்பிடக்கூடாது. முதல் உணவு இது தெரிஞ்சுக்கணும், உணவின் அடிப்படையை தான் உடம்பு, உடம்பின் அடிப்படை தான் உள்ளம், உள்ளத்தின் அடிப்படையை தான் தொடரும். ஆக உடம்பை பற்றி தெரிந்து, உணவை பற்றி தெரிந்து அது மதுவாக அது கொடுவே செல்ல வேண்டும். எது கூட செல்ல வேண்டும்? உடம்பு கொடுவே செல்ல வேண்டும். உடம்பு எதுக்கே வச்சிருந்தா, எந்த அளவுக்கு உடம்பை பாதுகாக்கிறானோ அந்த அளவுக்கு கூட 10 வருஷம் தவம் செய்து பூஜை செய்து ஆசி பெறலாம். பட்டி கிடந்தால் என்ன ஆகும்? செத்து விடுவான். மிகுதிய உணவு சாப்பிட்டா என்ன ஆசியும்? தூக்கம் வந்துடும். பட்டி கிடந்தால் செத்து விடுவான். பசித்திரு தனித்திருன்னு சொன்னார். பட்டி கிடந்தால் செத்து போவான், மிகுதிய உணவு சாப்பிட்டா காமவேரியம் வந்துடும். அப்போ உடம்பை அனுசரித்து, உடம்பை அனுசரித்து தினம் நாட்களை வீணாக்காமல் தினம் தியானம் செய்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.